மகாதீபம் ஏற்றப்பட்டு 11 நாட்கள் ஆன நிலையில் நிறைவு நாளான இன்று அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருந்து மலை உச்சிக்கு காடா துணியிலான திரி மற்றும் நெய் உள்ளிட்டவை எடுத்து செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் ஆசினி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திரு கார்த்திகை தீப திருவிழா முக்கிய நிகழ்வான மகாதீபம் கடந்த 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி மலை உச்சியில் மகாதீபமானது வெகு விமர்சையாக ஏற்றப்பட்டது. இந்த மகாதீபத்தினை சுமார் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து 11 நாட்கள் மகாதீபமானது தொடர்ந்து எரிந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று 11ஆவது நாளான இன்றோடு நிறைவடைய உள்ள நிலையில் 5.25 அடி உயரமும் 300 கிலோ எடையும் கொண்ட லோகத்தாலான கொப்பரையில் மகாதீபம் ஏற்றுவதற்கு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து காடா துணியிலான திரி மற்றும் நெய் மற்றும் பூ மாலை உள்ளிட்ட பொருட்கள் மலைக்கு கொண்டு சென்று தொடர்ந்து மகாதீபமானது இன்று மாலை சரியாக 6 மணிக்கு மேல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். நாளை காலை வரை இந்த மகாதீபமானது பக்தர்களுக்கு ஜோதி சுரூபமாக அண்ணாமலையார் காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து மகாதீபமானது நிறைவடையும் என்று பக்தர்களால் இதுவரை நம்பப்பட்டு வருகிறது. ஆசினி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.